இந்தியாவின் பொருளாதார தலைநகரான மும்பையில் ரொட்டி பேங்க் என்ற பெயரில் அமைப்பை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்களின் பசியை தீர்த்து வருகிறார் தமிழரும் முன்னாள் போலீஸ் கமிஷனருமான சிவானந்தன். மும்பை மாநகரம் கிரைம், மாபியாக்கள், நிழலுலக தாதாக்கள் நிறைந்தது. யோசித்தே பார்க்க முடியாத குற்ற சம்பவங்கள் நடைபெறும் நகரம். தூங்கா நகரமான மும்பையின் போலீஸ் கமிஷனர் என்பது பெருமை நிறைந்த விஷயம் மட்டுமல்ல, முள்படுக்கையும் கூட. இந்தியாவின் பிரம்மாண்டமான இந்த நகரின் கமிஷனராக தமிழர் ஒருவரும் பதவி வகித்துள்ளார். அவர்தான் தனுஷ்கோடி சிவானந்தன். கடந்த 1976 பேட்ச் IPS அதிகாரியான இவர் கடந்த 2009 மும்பையின் காவலனாக இருந்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் சிவானந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையின் இக்கட்டான காலகட்டமான 2011 தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதிகளின் தாக்குதலின் போது மகாராஷ்டிரா மாநில காவல்துறை தலைவராக சிவானந்தன் இருந்தார். தாதாக்களுக்கும் ரவுடிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய சிவானந்தன் 238 என்கவுண்டர்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கொண்டவர். கிட்டத்தட்ட 200 தாதாக்கள் இவரால் எமலோகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியராக பணியாற்றி பின்னர் IPS அதிகாரியான சிவானந்தத்துக்கு மும்பை மீது தனி பற்று இருந்தது. இதனால் ஓய்வுக்கு பிறகு இப்போது ரொட்டி பேங்க் என்ற பெயரில் அந்த நகரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினார். ரொட்டி பேங்க் அமைப்பு வழியாக கொரோனா காலத்தில் ஏழைகளின் பசியாற்றி வருகிறார். பெருநகரான மும்பையில் செம்பூர், கோரேகான், போரிவலி, தாதர் ஆகிய இடங்களில் ரொட்டி பேங்க் அமைப்பின் சமையல் கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து நாளொன்றுக்கு 37,000 உணவுப் பொட்டலங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மும்பையின் 40 இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மக்களுக்கு இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. டப்பாவாலாக்களுக்கு நிகராக உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்க 50 ஏஜென்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இலவசமாக உணவு வழங்கப்பட்டாலும் மிகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் உணவு விநியோகிக்கப்படுகிறது. பருப்பு சாதம், தக்காளி சாதம், பருப்பு குழம்பு, கிச்சடி, வெஜிடபிள் சாதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. தினமும் உணவு தயாராகும் கிச்சன்களுக்கு சிவானந்தன் ஆஜராகி தரத்தையும் ருசித்து சோதனை செய்து பார்த்து விடுவார். இது தவிர நன்கொடையாளர்கள் தருகிற பழங்கள் போன்றவையும் தேவைக்கேற்றாற்போல மக்களுக்கு ரொட்டி பேங்க் அமைப்பு விநியோகிக்கிறது. ஏராளமான நன்கொடையாளர்கள் ரொட்டி பேங்க் அமைப்புக்கு நிதி தருகிறார்கள். HDFC வங்கி அதிகாரியின் 9 மகன் கிரவுட் ஃபண்டிங் வழியாக 7 7.5 லட்சம் நிதி வசூலித்து கொடுத்த சம்பவமும் நடந்துள்ளது. சிறுவனின் இந்த செயல்தான் சிவானந்தத்துக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்க கொரோனா காலத்தில் தீயாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 2018 ரொட்டி பேங்க் தொடங்கப்பட்ட போது கொரோனாவும் இல்லை, லாக்டவுனும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.